சிட்ரஸ் வகை பழங்களில் கிவிப்பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. இந்த கிவிப்பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்தது. இந்த கிவிப்பழத்தில் முக்கிய கனிம சத்துக்களான போரான், குளோரைடு, குரோமியம், காப்பர், புளோரைடு, அயோடின், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலினியம், மேங்கனீஸ், சோடியம், ஜிங்க் என பல கனிம சத்துக்கள் அடங்கியுள்ளது. இந்த அனைத்து சத்துக்களும் நம்முடைய உடலின் மென்மையான செயல்பாட்டிற்கு அவசியமானது. கிவிப்பழத்தில் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான கால்சியம் அதிக அளவில் உள்ளது. கிவிப்பழத்தில் செரடோனின் அதிக அளவில் உள்ளது. இது செரிமானம் மற்றும் இதயத்தின் செயல்பாட்டிற்கு முக்கியமானது. கிவிப்பழத்தை சாப்பிடும் பொழுது அது இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு உதவுவதோடு புத்துணர்ச்சியுடனும் இருக்க செய்யும். இதற்கு முக்கிய காரணம் இதில் உள்ள செரடோனின். கிவிப்பழத்தில் காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களான நீரில் கரையக்கூடிய மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் உள்ளன. அதுபோல கிவிப்பழத்தில் ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் வைட்டமின் சியை விட அதிக அளவில் இருக்கும். கொழுப்பு அமிலங்கள் பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவசியமானவை. கிவிப்பழத்தில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள், மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள், பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள், சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இந்த அனைத்து கொழுப்பு அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்று செயல்படும். அமினோ அமிலங்கள் என்பது புரோட்டீன். இவை செல்களின் வடிவத்தை பராமரிப்பதற்கு அத்தியாவசியமானது. மேலும் இது உடலின் நீர்ச்சத்து மற்றும் pH அளவை கட்டுப்படுத்தவும் செய்யும். அதோடு உடலின் நரம்பு செல்கள் மூளையுடன் தொடர்பு கொள்ளும் திறனை அமினோ அமிலங்கள் மேம்படுத்தும். இது உடலுக்கு ஆற்றலை வழங்கும். உடலால் போதிய அளவில் அத்தியாவசிய அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே போதிய அளவு அமினோ அமிலங்கள் கிடைக்க அதற்கான உணவுகளை உண்ண வேண்டும். இதில் முக்கியமானது கிவிப்பழம். கிவிப்பழத்தில் உள்ள வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் செல்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். போதிய அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களை எடுக்கும் போது குடல் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம் போன்றவற்றை தடுக்கும். இதில் உள்ள ஃபிளேவனாய்டு சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பையும் வழங்கும். கிவிப்பழத்தில் உள்ள டயட்டரி நார்ச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவி செய்கிறது. இதனால் இதய நோயின் அபாயம் குறையும். இரத்த சர்க்கரை அளவில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களையும் தடுக்கும். ஆஸ்துமாவை சரி செய்யும் திறன் கொண்டது கிவிப்பழம். இதற்கு காரணம் இதில் உள்ள வைட்டமின் சி. கிவிப்பழத்தை வாரத்திற்கு 2 சாப்பிடுவதன் மூலம் சுவாச நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கும். கிவிப்பழத்தை தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது மூச்சு இறைப்பு பிரச்சனை வரும் அபாயம் குறையும். இந்த பழம் மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம், இரவில் வரும் வறட்டு இருமல் போன்றவற்றை சரி செய்து நுரையீரலின் செயல்பாட்டிற்கு உதவும். முக்கியமாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கிவிப்பழம் நல்லது. கிவிப்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, இ போன்ற கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் உள்ளது. இதனால் இது முதுமை காலத்தில் பார்வை இழப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க கிவிப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிடலாம். கிவிப்பழத்தில் உள்ள செரடோனின் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுப்பதோடு புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவி புரியும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் ஒரு கிவிப்பழத்தை சாப்பிட நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். கிவிப்பழத்தில் உள்ள டயட்டரி நார்ச்சத்துக்கள் முறையான குடல் இயக்கத்தை பராமரிக்க உதவும். தினமும் கிவிப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மல உற்பத்தி மற்றும் அதை வெளியேற்றுவதில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். எனவே மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுபவர்கள் தினமும் கிவிப்பழத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் சோடியத்தை குறைத்து பொட்டாசியம் நிறைந்த உணவை அதிகம் உட்கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் கிவிப்பழத்தை சாப்பிடுவது நல்லது. ஏனெனில் இதில் ஃபோலிக் அமிலம் அதிகம் உள்ளது. ஃபோலிக் அமிலம் கருவின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்து. மேலும் இந்த சத்து பிறப்பு குறைபாட்டை தடுக்கும். இதனால்தான் கர்ப்பிணிகளுக்கு ஃபோலிக் அமில மாத்திரைகளை கர்ப்ப காலத்தில் மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள். கிவிப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும். ஏனெனில் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் முக்கியமாக DNA பாதிப்படைவதை தடுத்து பாதுகாப்பை கொடுக்கும். கிவிப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைத்து இரத்தம் உறையும் வாய்ப்பை குறைத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கும். சிலர் இரத்தம் உறைவதை தடுக்க மருந்து மாத்திரைகளை எடுப்பார்கள். ஆனால் கிவிப்பழத்தை சாப்பிட்டால் இயற்கையாகவே இரத்தம் உறைவதை தடுக்கும். கிவிப்பழம் இரத்தத்தை மெலிதாக்கி உடல் முழுவதும் சிறப்பாக ஓட செய்யும். மேலும் தொடர்ந்து கிவிப்பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது உடலால் இரும்பு சத்தை உறிஞ்சும் திறன் அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயம் தடுக்கப்படும். ஏனென்றால் இரும்பு சத்து தான் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான சத்தாகும்.
உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு கிவி மிக சிறப்பான பழம். ஏனெனில் இதில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் குறைவு. மேலும் இது மற்ற பழங்களைப் போல் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்காது. மேலும் இதில் உள்ள அதிக அளவிலான டயட்டரி நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க உதவும். முக்கியமாக இப்பழத்தில் கலோரிகள் மிகவும் குறைவு. ஆகையால் பல உடல்நல ஆரோக்கிய நன்மைகளை பெற தினமும் கிவி பழத்தை சாப்பிட்டு வாருங்கள்.